பஹ்ரைனில் உள்ள தொழிலதிபர் ஒருவர் தனக்கு இறைவன் கொடுத்ததை மக்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என முடிவு செய்து கடந்த 10 ஆண்டுகளாக ஜாதி மதம் பார்க்காமல் கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு உதவி செய்து வந்துள்ளார். மேலும் நூற்றுக்கணக்கான அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து தகப்பன் ஸ்தானத்தில் அவர்களை பணக்கார குழந்தைகளுக்கு ஈடாக வளர்த்து வந்து அனாதை இல்லமும் நடத்தி வந்துள்ளார். இவை அனைத்தையும் அவர் தனது சொந்த பணத்தில் செய்து வந்துள்ளார். இந்த மனிதரை பற்றி பஹ்ரைன் நாட்டு மன்னர் கேள்விப்பட்டதும் இப்படிப்பட்ட மனிதரை நாம் கௌரவிக்க வேண்டும் என எண்ணி அவருக்கே தெரியாத வகையில் வித்தியாசமான முறையில் கௌரவித்து விருது வழங்கியுள்ளார். மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக திகழ வேண்டும் என்பதற்காக அதை காணொளியாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். நம்மை அந்த காட்சிகள் நெகிழ வைக்கின்றது. ஒரு காரை டெஸ்ட் டிரைவ் செய்ய சொல்வது போன்று அவரிடம் ஒரு கார் கொடுக்கப்பட்டு அந்த காரை அவரை ஓட்ட வைத்துள்ளனர். அவருக்கு தெரியாமல் அதில் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். அவர் காரில் வருகின்றார். இவருக்காகவே ஒரு டிராபிக் சிக்னல் ஏற்படுத்தப்பட்டு நடு ரோட்டில் கார் நிற்க வைக்கப்படுகின்றது. அவருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியாது. சிக்னலை பார்த்ததும் அவர் யதார்த்தமாக காரை நிறுத்துகின்றார். அதற்கு பிறகு நடந்தவைகளை பாருங்கள். يلا شباب سكر الشارع الحين دخلوا الشاشة شاحنة تبديل الإعلان رأي الشباب مرحب فيكم مستمعينا بطل جديد نعرفكم عليه في حلقتنا اليوم واللي يميز هالحلقة أن البطل يسمعنا الحين وهو متواجد عند الإشارة الضوئية في منطقة ديار المحرق
واليتامى يستاهلون أكثر وأكثر. أنا صراحة ما أستاهل، أنا ما أستاهل، رب العالمين هو الذي أكرمني، أنا ولا شيء.